नमस्ते स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी तीन अक्षरों वाले शब्द, अदावद थ्री लेटर वर्ड्स, थ्री लेटर वर्ड्स, पेज नंबर 26. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரைம்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு ரைம்ஸ்லாம் வந்து நான் அப்புறமா நான் நடத்துகிறேன். இன்னைக்கு இந்த பேஜ் பார்ப்போம். தீன் அக்ஷரம் வாலே ஷப்த், த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ். இங்கே த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நாம் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். சரியா? பேஜ் நம்பர் 26. ஓகே, வாட் இஸ் த ஃபஸ்ட் வேர்ட்? தித்லி. What is the first word? Titli. Titli means butterfly. Titli means butterfly. Vannathu poochi. Vannathu poochi. Nalla colorful ah irukum laya, color color ah paakave romba alaga, chinna pilligalukku romba pidicha oru insect adu. Romba alaga irukum laya, adha neenga pidichi velaiyaadradhukku neenga try panuvinga. Indha butterfly color color ah alaga irukum illaya. Okay. What is the word? Titli. 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 நம்ம ஏன் இந்த செகண்ட் லெட்டர் இத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வேர்டில் லாஸ்ட் லெட்டரை வந்து நாம் புள்ளி வச்சு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து லீ அப்படின்னு வந்ததுனால இந்த லெட்டரை நம்ம புள்ளி வச்சு சொல்ல முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரை நாம் புள்ளி வச்சு சொல்லணும். இப்போ தா லெட்டரை நாம் எப்படி சொல்லணும், இத்துன்னு சொல்லணும். தி இத் லீ தித்லி அந்த மாதிரி நாம் ரீட் பண்ணணும். சரியா? தித்லி. தித்லி மீன்ஸ் பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த பிக்சர் ஹியர்? ஸ்பேரோ. வாட் இஸ் த பிக்சர்? ஸ்பேரோ. ஆனால் இங்கே பை மிஸ்டேக் இங்கே பேரை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, பிக்சர் வேறு இங்கே நேம் வேறு. ஸோ அதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன நேம் அப்படின்னா கௌரையா. இந்த ஸ்பேரோ அதாவது குருவி, குருவிக்கு என்ன பேர் ஹிந்தியில்? கௌரையா. கௌ ரை யா. சரியா? கௌ ரை யா. கௌரையா. கௌரையா மீன்ஸ் வாட்? ஸ்பேரோ. ஸ்பேரோ. ஸ்பேரோனா என்னது? குருவி. ஸ்பேரோ மீன்ஸ் குருவி. பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறையா சின்ன சின்ன பேர்டு நீங்கள் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு பக்கம்லாம் வந்து உட்கார்றத பார்த்துருப்பீங்க இல்லையா. கௌரையா மீன்ஸ் என்னது? ஸ்பேரோ, குருவி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த பிக்சர்? இது ஒரு பில்டிங். ஸோ இதை நம்ம எப்படி ஹிந்தியில் ரீட் பண்ண போகிறோம்? பவன். பவன். ப வ இன். இது என்னது? பா லெட்டர். சரியா? பா பா லைனில் ஃபோர்த்து பா, ஃபோர்த்து பா லெட்டர். ப வ இன். இது லாஸ்ட் லெட்டருங்கிறதுனால நாம் அதை இன்னுன்னு சொல்லிட்டோம் இல்லைக்கே, இசன்ட் இட்? பவன். பவன். பவன் மீன்ஸ் பில்டிங். பவன் மீன்ஸ் பில்டிங், கட்டிடம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு, பாரத். பா அதே ஃபோர்த்து பா தான், இங்கேயும் பாக்கு பக்கத்தில் துணைக்கால் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? பா ர இத். பாரத். பாரத். பாரத் மீன்ஸ் இந்தியா. இந்திய வரைபடம் இங்கே இருக்கா, அதைத்தான் நம்ம ஹிந்தியில் பாரத் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹிந்தியில்? பாரத் அப்படின்னு சொல்கிறோம். பாரத் மீன்ஸ் இந்தியா. சரியா? நெக்ஸ்ட்டு, குல்ஃபி. ஹிந்தியில் இது என்ன போட்டிருக்கு? குல்ஃபி. கு இல் ஃபி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லாஸ்ட்டு லெட்டரை நம்ம புள்ளி வச்சு சொல்ல முடியாது அப்படின்னு. இப்போ இது ஃபீன்ருக்கா, இதை நம்ம புள்ளி வச்சு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு முத உள்ள லெட்டரை நாம் புள்ளி வச்சு சொல்கிறோம். அதனால தான் இப்போ இந்த லெட்டரை, இந்த லா லெட்டரை நம்ம எப்படி சொல்கிறோம்,
இல் அப்படினு சொல்றோம் ஓகே கு இல் ஃபி குல்ஃபி குல்ஃபினா என்ன குல்ஃபி ஐஸ்கிரீம் குல்ஃபி மீன்ஸ் குல்ஃபி ஐஸ்கிரீம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் போத்தல் இது என்னது போ போ த இல் போத்தல் போத்தல் மீன்ஸ் பாட்டில் நம்ம இங்கிலீஷில் பாட்டில்னு சொல்லுவோம் ஹிந்தியில் போத்தல் போத்தல் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் பாட்டில் பாட்டில் தான் நம்ம ஹிந்தியில் போத்தல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பைங்கன் பைங் பைங் பை மேலே புள்ளி இருக்கா ஸோ பைங் நெக்ஸ்ட்டு க இன் பைங்கன் பைங் க இன் பைங்கன் பைங்கன் மீன்ஸ் பிரிஞ்சால் பைங்கன் மீன்ஸ் பிரிஞ்சால் கத்தரிக்காய் பைங்கன்னா என்னது கத்தரிக்காய் பிரிஞ்சால் கத்தரிக்காய் ஓகே நெக்ஸ்ட்டு பக்ரி இது என்னது பக்ரி ப இக் ரீ சொன்னேன் இல்லையா லாஸ்ட் லெட்டர் புள்ளி வச்சு வரலை அப்படின்னா அதுக்கு முதல் உள்ள லெட்டரை நாம் புள்ளி வச்சு சொல்லணும் ஸோ இந்த கா லெட்டரை நாம் எப்படி சொல்லுவோம் இக் ஓகே ப இக் ரீ பக்ரி பக்ரி மீன்ஸ் கோட் ஆடு பக்ரினா என்னது கோட் ஆடு ஓகேவா நெக்ஸ்ட்டு குர்சி குர்சி மீன்ஸ் சேர் குர்சி கு இர் சி இங்கேயும் அதே மாதிரி தான் லாஸ்ட் லெட்டர் வந்து சி அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ரா லெட்டரை இர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேவா ஸோ கு இர் சி குர்சி குர்சி மீன்ஸ் சேர் நாற்காலி குர்சி சேர் நாற்காலி ஓகே ஓகே ஒன்ஸ் அகைன் யூ லிசன் ஹியர் தீன் அக்ஷரம் வாலே ஷப்த் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் தித்லி பட்டர்ஃப்ளை கௌரையா ஸ்பேரோ பவன் பில்டிங் பாரத் இந்தியா குல்ஃபி குல்ஃபி ஐஸ்கிரீம் போத்தல் பாட்டில் பைங்கன் பிரிஞ்சால் பக்ரி கோட் குர்சி சேர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம தீன் அக்ஷரம் வாலே ஷப்த் அதாவது த்ரீ லெட்டர் வேர்ட்ஸை நம்ம எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் ஸோ இதை நீங்களும் ஒரு ஃபைவ் ஒரு டென் டைம்ஸ் ஆகுது நீங்கள் ஸ்பெல்லிங் இப்போ நான் எப்படி ஸ்பெல்லிங்கோடு உங்களுக்கு ரீட் பண்ண சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்பெல் பண்ணி எல்லா வேர்ட்ஸையுமே நீங்கள் ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கணும் ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணணுங்கிறது தெரியும் வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸும் உங்களுக்கு நல்ல மெமரியாக சரியா இந்த வேர்ட்ஸையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து ஹிந்தியில் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த வேர்டையும் நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்பேரோக்கு வந்து இந்த வேர்டு தான் வரணும் கௌரையா ஸ்பேரோ ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ரைட் பண்ணி பாருங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் இதை ரைட் பண்ணணும் தீ நக்ஷரம் வாலே ஷப்துன்னு போட்டு ஹிந்தியில் போட்டு த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்லேயும் ஹெட்டிங்கை போட்டுட்டு இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதை ஹிந்தி டு இங்கிலீஷ்
நீட்டா ஒரு லைன் விட்டு நீட்டா ஸ்பேஸ் விட்டு ரைட் பண்ணிருக்கணும். சரிங்களா? நீட்டா ரைட் பண்ணிருக்கணும், நல்லா ரீட் பண்ணி பார்த்துருக்கணும். இந்த வேர்ட்ஸையும் நீங்க மெமரி பண்ணிருக்கணும். இப்ப தித்லினா என்னன்னு தெரியணும். தித்லினா பட்டர்ஃப்ளை, பயங்கன் மீன்ஸ் பிரிஞ்சால் அப்படிங்கறதும் உங்களுக்கு மெமரி ஆகியிருக்கணும். அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும். இந்த வேர்ட்ஸை நீங்க ரீட் பண்ணியும் பார்த்துருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். சுக்ரியா.